வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் இப்போ பழமொழி இதை பத்தி பேச போறோம் பழமொழி இந்த வார்த்தையே பழமொழிக்கான சிறந்த வரையறையை கொடுக்கறதா இருக்குது பழங்காலம் தொட்டே சொல்லப்படுகிற மொழி பண்டையம் காலம் தொட்டு சொல்லப்படுகிற மொழி பழக்க தொடர்ந்து பயன்படுத்திட்டே வர்ற மொழி இந்த மாதிரி இந்த பல பழமொழி அப்படிங்கிற வார்த்தையே அழகான வரையறையா இருக்கு பழமொழிங்கிறது என்ன பழமொழிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவில் அந்த இனக்குழு மக்களுடைய ஒரு செறிவான கருத்து திரட்டாக இருக்குது இல்லை ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழ்கிற மக்களோட பட்டறிவை வந்து ரொம்ப அழுத்தமாக கூர்மையாக ஒரு சின்ன சில சொற்களையே பயன்படுத்தி ஒரு சின்ன சொற்றொடரில் அழகாக அந்த உண்மையை உணர்த்துறதா நமக்கு தெரிய வருது இதனாலேயே பல மொழியை வந்து அனுபவங்களின் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம் பழமொழினால் அது உண்மையாகவே ஒரு மொழியோட பழமாகவும் இருக்குது பலமாகவும் இருக்குது இந்த இடத்துல பழமா அப்படிங்கிறத ரொம்ப உடையதாக பார்க்குறோம் பலமாக அப்படிங்கிறத அந்த மொழியோட கருத்தாடலை சொல்லாடலை சொல் வீச்சை கதிர்வீச்சை அழகாக அப்படி எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இந்த பழமொழி வந்து ரொம்ப காரசரமாக சில நேரத்தில் தெரியும் சில சமயத்தில் இருக்கும் சில சில நறுக்குன்னு இருக்கும் ஆனால் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளை ரொம்ப இயல்பா இயல்பான மனிதர்களாக எடுத்துகிட்டு ஆனால் அறிவான விஷயத்தை பேசுகிறதா காட்டும் அந்தளவு ஒரு அழகான சின்ன சின்ன சொற்றொடகள் இந்த பழமொழி இந்த பழமொழியை வந்து அதை பயன்படுத்தும்போது நேரடியாக அது வந்து கொண்டு இருக்கிறது வேறு பொருளாக இருக்கும் ஆனால் அது இருக்கும்போது யாரை சம்மந்தப்படுத்தி பேசுகிறோமோ அதை அவர் அது அதுக்குள்ளே ஈஸியாக அவரை தொடர்பு படுத்திக்குவார் நமக்கும் அது ரொம்ப இயல்பாக இதை பற்றி தான் சொல்கிறோம் இன்னாரை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நெருடல் இல்லாமல் அழகாக புரிஞ்சுட்டு போயிடும் இதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கே தெரியும் டேய் நல்லா சொல்ல போகிற பார்த்துக்கோ அப்படிம்பாங்க நல்லா சொன்னனி அப்படிம்பாங்க இல்லை இதெல்லாம் ஒரு பழமொழியை சொல்லிட்டு அப்படிங்கிற கதையாக இருக்கே அப்படிம்பாங்க இப்போது இதில் யார் மனசுமே புண்படுத்த போகிறதா ஒருத்தங்க சொல்ல விளையிறதாவே தெரியல அதே சமயம் நான் சொல்ல வர விஷயத்த சொல்லியே தீருவேன் உனக்கு அது புரிஞ்சாகணும் அப்படிங்கிற விஷயமாக சொல்லுவாங்க இப்போ நாம் அந்த புதுப்படையாக பார்க்கும்போது இப்போ எறும்பு ஊரை கல் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது அந்த சம்பந்தப்பட்டவருக்கு யார் எறும்பு யார் கல் தெரியும் சொன்னவருக்கும் யார் எறும்பு யார் கல்ன்னு தெரியும் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு அழகியல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அது வந்து அந்த பழமொழிங்கிற வாய் வாய்மொழி இலக்கியத்தில் தான் நம்ம தமிழில் தொன்று தொட்டு வந்துட்டுருக்கு இப்போது ப பழமொழி பழமொழின்னு பேசிகிட்டே இருக்கோம் இது இதுக்கு வந்து ஏகப்பட்ட சொல்லாடல் வந்து நம்ம பொது வழக்கில் பார்க்குறோம் பழமொழி முதுமொழி முதுசொல் வாய்மொழி நெடுமொழி சொலவு சொலவட, வழக்கு உவகத, சுலோகம் சொலவந்தம் ஒப்புத்தட்டம் அப்படின்னு தமிழ்மொழியில் சில குறிப்பிட்ட இந்த மாதிரி பெயர்களும் வட்டார வழக்கில் இந்த மாதிரி சில பெயர்களும் இப்படியாக ரொம்ப 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 அதிகமாக ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது தெரிய வருது இந்த மாதிரி பழமொழிக்கு உண்டான பெயர்கள் கிட்டத்தட்ட தமிழில் முப்பத்தி ஆறுக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னா இது தமிழ் பரப்பு ஃபுல்லாக பரவி இருக்குன்னு நமக்கு தெரியுது தமிழில் பல பழமொழிகள் பல ஆயிரக்கணக்கான பழமொழிகள் இருக்குது தமிழ் ஏன் உலக மொழியிலேயே ஏகப்பட்ட பழமொழிகள் இருக்குது இந்த பழமொழிகளில் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் நலனை பற்றி மருத்துவத்தை பற்றி மூலிகையை பற்றி பெருசு பெருசாக வாழ்க்கை முறையை பற்றி பேசிகிட்டே இருக்குது அப்போது நம்மகிட்ட தமிழ்மொழியில் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பழமொழி இருக்கும் எவ்வளோ பழமொழி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் பழமொழி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கிற பழமொழியில் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருபது விழுக்காடு உடல் நலனை பற்றி பேசுறதாவே இருக்குது அப்போ இருபது லட்சத்துக்கு மேலே இருக்குன்னா நமக்கு தெரியும் நாம் இந்த பழமொழியை வந்து ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை பேசிகிட்டு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு பழமொழியை வந்து பேசிடுவாங்க இல்லை இருந்து அதை எதிர்கொள்ளவாது வேண்டியிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நாம் பேசுகிறதில் நிச்சயமாக அந்த அன்னைக்கு ஒரு பழமொழியாவது நம்ம வாயிலேருந்து வந்துடும் அந்தளவுக்கு வந்து இந்த பழமொழிகள் வந்து நம்ம வாழ்க்கையோடு ரொம்ப ரொம்ப புழங்கி போயிடுச்சு இப்படிப்பட்ட பழமொழியை வந்து வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பழமொழியியல் அப்படின்னு சொல்லி ஒரு தனி துறையே வச்சுருக்காங்க இதை பற்றி ஆராயிறதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு அதை வந்து இன்னும் சிறப்பாக மக்களிடம் வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு தனித்துறையே இருக்குது தமிழ்நாட்டில் மொத மொத இந்த பழமொழிகளை பற்றி ஒரு புத்தகமாக கொண்டு வந்து அதை மக்களிடம் சேர்த்தவர் வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் மூன்றுரை அரையனாய் மூன்றுரை அரையனார் அப்படிங்கிற ஒரு ஒரு புத்தகம் வந்து வெளியிடுறார் ஒரு நூலை வந்து கொடுக்குறாரு அந்த நூல் வந்து பழமொழி நானூறு அப்படிங்கிற பேரில் அந்த நூல் வந்து வெளியாகுது அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் பீட்டர் பெர்சிவல் அப்படிங்கிற கிறிஸ்துவ பாதிரியார் வந்து நம்ம தமிழ் மொழியோட முழு பழமொழி அப்போ வழக்கத்துல என்னென்ன இருந்ததோ கிடைச்சதோ எல்லாத்தையும் தொகுத்து தமிழ் பழமொழி தொகுப்பு அப்படின்னு வந்து ஒண்ணு வெளியிடுறாரு இப்படிப்பட்ட பழமொழி நம்ம மக்களுடைய உரையாடல்ல உரைநடையில நம்ம பேசும்போது ரொம்ப ரொம்ப உயிர்ப்பாகவும் அந்த சொல்லையும் அந்த நம்ம பேசுற பேச்சையும் ரொம்ப பொருள் புரிந்ததாகவும் வச்சிருக்கு அதே நேரத்தில் நாம் சொல்ல வர்ற கருத்தை வந்து ரொம்ப வலியுறுத்தி அழுத்தமாகவும் சொல்லுது இந்த பழமொழி வந்து சாதாரணமான விஷயமா இல்லைங்க நம்ம இலக்கியத்திலேயே ரொம்ப ரொம்ப நாசுக்கான அழகான மொழியை வலியுறுத்துகிற கருத்தை வலியுறுத்துகிற ஒரு வாய்மொழி இலக்கியமாக தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்குது இப்படிப்பட்ட பழமொழியை நாம் இனி டெய்லி தினமும் தினந்தோறும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பழமொழியாக அதோட ரெண்டு லட்சம்னு சொல்லிட்டோம் இதில் நமக்கு தேவையானது ரொம்ப செறிவானது இந்த பழமொழி வந்து நம்ம தினமும் பற்றி பேச போகிறோம் அதற்கான பதிவு தான் இது இனி தினந்தோறும் ஒரு பழமொழியை பற்றி பேச போகிறோம் அதோட பொருளை பற்றி சிந்திக்க போகிறோம் நண்பர்களே தினமும் இந்த பதிவு வரும் அதற்கான முன்பதிவு தான் இது